ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு another வீடியோ. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படிங்கறீனா 1v1 ஒன் டாப் மேட்ச் தான். சோ ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனல்ல ஒரு 1v1 ஒன் டாப் மேட்ச் அப்லோட் பண்றேன்னு நினைக்கிறேன். ஏனா கிட்டத்தட்ட அப்லோட் பண்ணி 6 7 மாசம் கிட்ட ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஏனா ரீசன் ஞாபகம் இல்ல எனக்கு சரியா. சோ குறைஞ்சது வந்து ஒரு 3 மாசத்துக்கு மேலயாச்சும் ஆகும். ஏன்னா நம்ம ரொம்ப நாள் ஆச்சு 1v1லாம் போட்டு. ரீசெண்டா பார்த்தா 4v4 தான் பார்த்தா அதிகமா பிராக்டிஸ் பண்ணிருந்தோம். அதுல பார்த்தா ரேங்க் எடுக்கறதுக்கு அதிகமா பிராக்டிஸ் பண்ணிருந்தோம். இந்த 1v1 ஒன் டாப்லாம் பார்த்தா இன்ட்ரஸ்டே இல்லன்னு சொல்லுவா நிறைய பேர் சொல்லியிருக்கேன். சோ இன்னைக்கு பார்த்தா ஒருத்தன் தன்மானத்தை அசீண்டி பார்த்துட்டான். முடிஞ்சா என்ன பார்த்தா ஒன் வி ஒன்ல ஒன் டாப் அடிச்சு காட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுறதுனா சொல்லியிருந்தான். சரி எனக்காக பார்த்தா கோவம் தாங்கல. சரி இவனை பார்த்தா விடக்கூடாது, இவன் அடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லுறதுனா பிளான் பண்ணி பார்த்தா இந்த மேட்ச்ல காலத்துல இறங்கிருக்கும். சோ பாப்போம் நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனா இதுல ஓபி ஒன் டாப் நிறைய விழுந்திருக்கும். சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. நான் அடுத்த ஒன் டாப்ல உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்ததுனா மறக்காம டைம் லைன் மென்ஷன் பண்ணி கவர் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் நிறைய பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபுல்லாக பாருங்க, ஃபுல்லாக பார்த்துட்டு கவர் பண்ணுங்க. அண்ட் க்ளோவலோட மூவ்மெண்ட் நல்லா இருக்கா இல்லையானதுனா மறக்காம கவர் பண்ணுங்க. ஸோ நம்ம அதெல்லாம் புதுசாக ட்ரை பண்ணால் ஸோ க்ளோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சம மூவ்மெண்ட் சம ஃபாஸ்ட்டாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாவம் நடக்குதுன்ட்டு. ஏன்னா நம்மளும் அதனால் நிறைய ப்ராக்டிஸ் எடுத்துருக்கோம். பட் நம்மளுக்கு எதனா ரெஸ்பான்ஸ் அதிகமாக கிடைக்கல. சரி பார்த்தலாம் ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா சம மூவ்மெண்ட் கொடுத்துட்டே தான் சரி விடவாதி பார்த்தீங்கன்னா அடிச்சு ஓட உண்டா தமிழ் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணிட்டேன். ஏன்னா அவன் பேசின வாய் அந்த மாதிரி அந்தளவு எதனா மோசம் அதனால் பேசிகிட்டே இருந்தான். எப்போ பார்த்தாலும் வந்தவொடனே பார்த்தீங்கன்னா 1v1லாம் 1v1லாம் என்ன அப்படி 1v1ல என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு சரியான புரியல. ஸோ எனக்கு 1v1 பிடிக்காத ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா யாரோடையும் பேச முடியாது. நம்ம பாட்டு மாதிரி தனியாக போயிட்டு அடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். எனக்கு அந்த மாதிரி தான் பிடிக்க முடியாது. உங்களுக்கே தெரியும் நான் நிறைய டைம் தான் லைவ்லேயே சொல்லியிருப்பேன் எனக்கு 1v1 பிடிக்காத ரீசன் இருந்தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய டைம் லைவ்ல வந்து கேட்கும்போது பார்த்தீங்கன்னா 2v2 இல்லை 4v4லாம் அப்படின்னு சொல்லி தான் சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நிறைய விளையாடிக்கும் விளையாடியும் இருக்கும் கூட. ஸோ ஓகே எங்கள் சமயம் தான் மேட்ச் போயிட்டுருக்கு. சரி ஓகே பார்க்கலாம் நடக்குதுன்ட்டு கா பார்த்துட்டு லைக் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க. ஸோ பேசும்போது ஸ்டக் ஆகுதுன்னு ஸ்டக்காகிட்டே சொல்லிட்டுருக்கேன். சரி ஓகே என்ன பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா சமயம் போயிட்டு இருக்கு. ஸோ அவனும் பார்த்தீங்கன்னா சம மூமெண்ட் கொடுத்துட்டுருக்கான். நானும் பார்த்தீங்கன்னா உனக்கு விட மாட்டேன்டா டே ஆஸ்பாரு அப்படின்னு சொல்லி தான் வேட்டி அடிச்சிருக்கேன். ஸோ இங்கே ஒரு செம்ம ஹெட் உள்ளும் பாருங்க அப்பா மண்டை பிச்சுக்கிச்சு. அண்ட் இந்த எம்டன் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். யார் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கான்றதுனா மறக்காம வாங்க. ஸோ ஒரு இந்தியன் ஃபாஸ்டஸ்ட் மொபைல் பிளேயர் யூஸ் பண்ணியிருந்தது. ஸோ இப்போ நானும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் பிசி பிளேயர். ஆனால் நீயும் ஃபாஸ்டஸ்ட் பிளேயர்லாம் சொல்லிடாதான் அப்படின்னு சொல்லி நிறைய சொல்கிறது என் காதில் கேட்குது. என்ன பண்ணுறது அண்ட் ஓரளவுக்கு பார்த்தா இதெல்லாம் நல்லாவே அடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக பார்த்துருப்பா உங்களுக்கு எந்த ஹெட் ஷாட் ரொம்ப பிடிச்சிருக்குன்றதுனா மறக்காம கவர் பண்ணுங்கள். ஸோ பர்ஃபெக்டாக எந்த ஹெட் விழுந்ததுன்னு மறக்காம கவர் பண்ணுங்க. ஓகே 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 இங்கே பார்த்தீங்கன்னா செம்ம டேமேஜ் அவனுக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கும் சரி. ஸோ வெஸ்ட்டு ஃபுல்லாக கிழிஞ்சு போச்சு. ஸோ அந்தளவு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிச்சுட்டே இருக்கான். நல்ல ஒரு டேலண்டான பிளேயர் தான். பட் வாய் தான் ரொம்ப நீளம். அதான் சொல்லி நமக்கு வாயத்த அடிமை மிகவும் திறமசாலி. பட் வாய் தான் நீளம் அப்படின்னு பார்த்தீங்களா அதே மாதிரி தான் இவனுக்கு பார்த்தீங்கன்னா திறமை அதிகம். பட் பார்த்தீங்கன்னா வாய் ரொம்ப ஒவ்வொரு அநியாயத்துக்கு பார்த்தா பேசுவான். வாயை திறந்தனா மூடுறான்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா பேசிகிட்டே இருப்பான். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க கேரக்டர்ஸ்க்குலாம் பார்த்து மிஸ் ஆகிட்டு இருப்பீங்க. என்னடா அது மொத்தம் ஜோன் சர்வே ஏற்ற மாதிரி கேரக்டர்ஸ்க்கு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஸோ ஒரு கண்டென்ட் எடுக்க போனேன். பட் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் சொத்துக்கிடுச்சு. பட் விட மாட்டேன் அந்த கண்டென்ட்டும் பார்த்தீங்கன்னா எடுத்தே தீர்வு அப்படின்னா ஒரு என்ன சொல்லுவாங்க அது என்னதோ சொல்லுவாங்க. சரி அது விட்டுருங்க. அப்படியே நம்ம மேட்ச் உள்ள வந்துலாம். ஸோ இங்கே ஒரு மறுபடியும் ஒரு ஒன் டேப். பட் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கூட மண்டியில் படுத்து மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா பாடியில் பட்டு நல்லா ஹெட் ஷாட்னே கீழே வந்துச்சு. அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்றத நான் நினச்சிக்கிட்டேன். அண்ட் ஓகே மறுபடியும் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா பறந்து தான் அடிச்சிட்டு இருக்கான். சரி நானும் மூவ்மெண்ட் கொடுத்து விட மாட்டேன்னா உன்னாடி நீயான மோதி பார்த்துலாம் வாடா அப்படின்னு சொல்லுறதுனா மாற்றி மாற்றி அடிச்சுட்டே இருக்கும். ஸோ உண்மையாக சொன்னால் அந்த A1 2 3 4 கேரக்டர் செம்மையாக இருக்குது. அண்ட் செம்ம ஒத்தான கேரக்டரும் கூட. ஏன்னா ஏபி பார்த்தீங்கன்னா டக்குனு பார்த்தீங்கன்னா HP கன்வெர்ட் பண்ணி கொடுத்தது. ஸோ 60 HP வரைக்கும் கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம பார்த்தீங்கன்னா இபி ஈஸியாக ஏற்றலாம். அதுக்குன்னு ஒரு சில கேரக்டர் ஒரு சில பெட்லாம் இருக்குது. ஸோ அந்த பெட்டு யூஸ் பண்ணி மெடிக்கிட்டு போட்டிங்கன்னா இபி ஏறும். ஸோ அதை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம HPயாக மாற்றிக்கலாம். இப்போ இவ்வளோ ஸ்கைலர்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான் நினச்சிட்டு பார்க்கவே இல்லை. நானும் ஸ்கைல எடுத்துருந்தா ஒன்றும் எனக்கு செம்ம அட்வான்டேஜாக இருந்திருக்கும். பட் பார்த்தீங்கன்னா ஸ்கைல எடுத்துட்டு வரவே இல்லை. ஸோ அவன் கேரக்டர் ஸ்கில் ஆன் பண்ணுவான்றதே பார்த்தா தெரியாது. ஸோ நானும் பார்த்தீங்கன்னா மேட்ச் கூப்பிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு காலத்தில் எழுந்திரிச்ச உடனே பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மேட்ச் நினைக்கிறது சம்திங் சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ ரெண்டாவது மேட்ச் பார்த்தீங்கன்னா வானா அவர் ஒன்னஸ் ஒன்று போகலாம் அவனால் முடிஞ்சா அடிச்சு காட்டணும் அப்படின்னு சொன்னே எனக்கு கோவம் வந்துச்சு. சரி கிரியேட் பண்ணுறா அவனை வந்து அடிக்காமல் விட போகிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடிச்ச மேட்ச் இது. ஸோ ஒரு ஒப்பி ஹெட்டு பட் செம்ம லாஸ்ட்டாக ஒரு புள்ளி மட்டும் பாலில் படிச்சு நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ணுறது நம்மளுக்கு நிறைய டைம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரகிள் ஆகுது. அண்ட் நிறைய பிரச்சனை இருக்குது கைஸ். ஸோ என் பீஸில் பார்த்தா அடிக்கடி ஃப்ரேம் ட்ராப் ஆகுது. டக்குன்னு பார்த்தீங்கன்னா 20 FPS தான் கிடைக்குது. என்னன்னே தெரியல. நிறைய டைம் பார்த்தா நிறைய பிரச்சனை வந்துட்டே இருக்குது எனக்கு. அண்ட் இதெல்லாம் கிளியர் பண்ணணும். பட் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. எல்லாம் நம்ம கேள்வி இல்லை ஆண்டவங்க எல்லாம் இருக்குது அப்படின்றவங்க தான் எல்லாம் மேலே பார்த்துக்குவோம் அப்படின்றது தான் போயிட்டே இருக்க வேண்டியது தான். சரி ஓகே. அண்ட் இங்கே 4 ரவுண்டு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வின் பண்ணிட்டேன். ஸோ அவனுக்கு இன்னும் வாய் தெரியல. அந்த வாய் கொழுப்பு அப்படி தான் இருக்குது. மறுபடியும் பார்த்தீங்கன்னா உன ரிவெஞ்ச் எடுத்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா உன அடிச்சே திருணும் அப்படின்னு தான் சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கான். ஸோ பார்க்கலாம் விடக்கூடாது இவனை எப்படியாவது தான் அடிச்சா அப்படி டவுசர் எடுத்துட்டு ஓட விட வேண்டியது தான். ஏன்னா 12 வயசு சின்ன பையன் குழந்தை தான் கணக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவன் குழந்தை கணக்கு தான் அவன்.
அந்த குழந்தை நம்மோட பார்த்தீங்கன்னா என்ன ஓவரா வாய் பேசுறாருன்னு தான் எனக்கு சிரிப்பு தாங்கல. 12-13 வயசு சொன்னான், சம்திங் சரியா ஞாபகம் இல்லை, மெக்கு தான் சொன்னாங்க என்கிட்ட. ஸோ சின்ன பையன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் பட் டேலண்ட் இருக்கு, ஆனால் வாயில் மட்டும் தான் பேசிட்டு இருக்கா, செயலில் காட்ட மாட்டேன்றான். சரி ஓகே பார்க்கலாம், இங்கே ஒரு ஐயோ நல்ல ஒரு ஹெட்டு விழுவோம், பட் பார்த்தீங்கன்னா பக் ஆகிட்டு கடைசியில் நாடி வாங்கிடுவோம், பார்த்துட்டே இருங்க. ஓ உட்பேக்கில் சமையான ஹெட்டு விழுவோம், பட் எப்படி எஸ்கேப் ஆனான்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல. இப்போ தான் அந்த ஹெட்டு விழ பாருங்க. ஸோ ஹெட்டு விழுந்துருச்சு, பஸ் அவன் எஸ்கேப் ஆயிட்டான், எப்படி அவன் எஸ்கேப் ஆனால் எனக்கே தெரியல. ஸோ க்ளோவலும் ஃபாஸ்ட்டாக போட்ட மாதிரி தெரியல. ஸோ எங்கள் க்ளோவல் போட்டு நினச்சி பார்த்தா மூமெண்ட் கொடுத்துட்டு இருந்தால் பார்த்தா வெளியே வந்து அவன் அடிச்சிட்டான். ஸோ ஜஸ்ட் மிஸ் பக்கில் பார்த்தீங்கன்னா அடி வாங்க வேண்டியதாக போச்சு. சரி ஓகே, ஆனால் அதுக்கடுத்து அது ரவுண்டும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இது 7th ரவுண்ட் நினைக்கிறேன். ஸோ இந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா அடித்தா எனக்கு பெரிய லீடு, பட் பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டு ஒரு மிகப்பெரிய செக்கமாக போயிடும், பார்த்துட்டு என்ன நடக்குதுன்ட்டு. ஓகே 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 கை. ஸோ செம்மையாக போயிட்டுருக்கு மேட்ச்சு, இம்போர்ட் சார் அடிக்கலாம்னு சொல்லிட்டு எமோட்லாம் போட்டு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். வந்தானா அவனை வாட இன்னைக்கு சா வட்டி அடிக்கணும் அவனை அப்படின்னு சொல்லிட்டு போனால் நின்றுட்டே ரெடி. அப்போ அடா நான் மிஸ் ஆகிட்டேன், மிஸ் ஆகிட்டேன், மிஸ் ஆகிட்டேன். போடு இந்த மாதிரி அடா என்னடா அது எமோட் சார் ஓடவே அதெல்லாம் மிஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடியாக நின்னேன், பட் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெகுலராக ப்ராக்டிஸ் எடுத்தால் கரெக்டாக இருக்கும், பட் நானும் பார்த்தீங்கன்னா அது எப்போவுமே பார்த்தீங்கன்னா நான் அந்த ஒன் டாப்புக்காகவோ தனியாக தனியாக போய்ட்டுலாம் ப்ராக்டிஸ் எடுக்கவே மாட்டேன். ஸோ விளாடும் போது விளாட்டே இருப்பேன். ஸோ அப்படியே பார்த்தா இது பண்ணதான், ஆனால் ஸ்டார்டிங்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வி ப்ராக்டிஸ் எடுத்திருந்தேன், ஒன் டாப்புக்குலாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக ப்ராக்டிஸ் எடுத்திருந்தேன். பயங்கரம் பார்த்தீங்கன்னா அப்போலாம் அடித்த ஒன் டாப்பில் அதுதான் மிஸ் ஆகிடுவீங்கலாம் பார்த்தீங்கன்னா. ஸோ நிறைய பேர் பார்த்துருவே நினைக்கிறேன், பயங்கரமான ஒன் டாப். ஸோ யாரெல்லாம் பார்த்தீங்க அந்த அப்போ அடித்த ஒன் டாப்புக்கும் இப்போ படிக்கிற ஒன் டாப்புக்கும் என்ன டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியுதுன்றதுனா மறக்காமல் பண்ணுங்க. ஸோ அப்போலாம் பார்த்தீங்கன்னா அடி இந்த இடத்துல வருவான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கட் பர்ஃபெக்டாக சொல்லி அடிப்பேன். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பங்கமாக அவ்வளோ ஹெட்டு, ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக மிஸ் ஆகுது. ஸோ ப்ராக்டிஸ் எடுப்போம், மறுபடியும் ப்ராக்டிஸ் எடுக்கலாமா 1v1க்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன். அண்ட் ஓகே ஓகே, இங்கே செம்மையாக போயிட்டுருக்கு மேட்ச். ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா பந்து பந்து அடிச்சுட்டு இருக்கேன், நானும் பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ பண்ணுவோம், எப்படியோ அதனால் நம்ம விடாமல் வச்சு சூர் போயிட்டுருவாங்க பார்த்தீங்கன்னா அதே தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பயவளோ பறந்து வந்து போயிட்டு இருக்கா, ஜோனு வேறு ஷிங்க் ஆகி போச்சு, சின்ன சோனாக மாறிடுச்சு. ஸோ இந்த ஜோன் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல. ஸோ இந்த பக்கம் தான் வந்தால் அவனை பயப்பில் அடாடா மிஸ் ஆகிட்டடா மிஸ் ஆகிட்டடா, கீழே வந்து வந்துடா க்ளோவல் எடுக்கல. ஸோ கலக்கு கூடுமா என்ன தான் பண்ணுறது, ஆடாடாடா போச்சுடா போச்சுடா போச்சுடா, நல்ல ஒரு டேமேஜ், பட் என்ன பண்ண போகிறான்னு தெரியல. ஸோ அடித்து க்ளோவால் போட்டால் மட்டும் தான் ஜோன் ஷிக் ஆச்சு. சரி ஜோன் நம்ம டெட்டாக கூடாதுன்னு சொல்லிட்டுனா மெடிக்கிட்டு போகலான்னு பார்த்தா அவன் ஜோனில் ஹெல்மெட் ஆகிட்டு இருக்கான். அண்ட் இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ரவுண்டு. ஸோ இந்த ரவுண்ட் என்ன நடக்க போகிறத வெயிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இதுவும் ஒரு சமையான ஒரு ஹெட் உழும். ஸோ நான் நினச்சிட்டு பார்க்கவே இல்லை இந்த மாதிரி ஹெட் உழும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எது உங்களோட ஃபேவரட் ஹெட், எது ரொம்ப நல்ல ஷார்ப்பாக விழுந்தது, எது பர்ஃபெக்டான ஹெட்டுன்னு நினைக்கிறீங்க. ஸோ மறக்காம டைம்ல மென்ஷன் பண்ணிக்காம பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் வீடியோ பார்த்துருப்பீங்களானே தெரியாது நிறைய பேர். ஸோ ஒப்பி ஷார்ட் இல்லை வேற மாதிரி. ஸோ கரெக்டாக வந்து மண்டே கொடுத்துட்டு போனால் ஸோ இதே மாதிரி ஷார்ட் நிறைய டைம்லாம் இப்போ அடிச்சிருக்கேன், பட் இப்போ தான் போதும் அடிக்க பெருசாக வர மாட்டேங்குது. சரி ஓகே கேஸ் அந்த முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்த எல்லா பேர் ரொம்ப பெரிய நன்றி, தேங்க்யூ ஸோ மச் கேசன், லவ் யூ ஆல். இன்னும் நல்ல வீடியோ சந்திப்போம், பாய் பாய் பாய். வீடியோ பார்த்தவங்க மறக்காம லைக், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு ஷேர் பண்ணிட்டு பாருங்க. ஸோ பாய் 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 கேஸ். லைக் வாங்க நான் ப்ளீஸு சாரிடா ரோஷன், சாரிடா சாரிடா மன்னிச்சுக்கூடா. உண்மையாக பார்த்தீங்கன்னா எனக்கு 1v1 விளாட வராதுடா, நானே ஓப்பனாக சொல்கிறேன்டா எனக்கு விளாட வராதுடா.